வணக்கம், நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். எண்ணூர்லேருந்து காசிக்குயில் குப்பம் 3வது ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு சாய்பாபா கோயில். நம்ம வந்து காளிப்பீடம் வச்சுருக்கோம். நம்ம கோயில் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதால எல்லா அம்பிகையும் வந்து வீட்டில் வச்சுருக்கிறோம். டிசம்பர் 15வது தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் வரணும். சக்தி அது பயங்கரமா இருக்கும். இங்க அந்த அம்பிகை இருக்கிறதால எப்பவுமே வந்து நம்ம இங்க சண்டி யாகம் நடக்கும். நம்ம வச்சிருக்கிற பீடம் வந்து பத்ரகாளி பீடம். அதாவது மந்திர யந்திர தந்திர இந்த மாதிரி செய்வனுக்கு மட்டும் அப்பாற்பட்ட தேவி பத்ரகாளி. பத்ரனா தாமரன்னு அர்த்தம், கருணைன்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். அத்தனையுமே வந்து கேட்காமையே வந்து அவள் முன்னாடி போய் நின்றாலே நம்மளுக்கு கொடுக்குற சக்தி ஒரே தாயாருன்னா பத்ரகாளி மட்டும்தான். அகில உலகத்தையுமே கட்டி காத்து அனைத்து ஜீவராசிகளையுமே படைத்து காத்து அழித்தல் போன்ற 3 தொழில்கள் வந்து மும்மூர்த்திகள் பண்ணுறாங்கன்னா, சக்தி வந்து 5 தொழில் பண்ணுறாங்கன்னா ஐதீகம். அதனால தான் எல்லா நேரத்திலுமே எல்லா காலத்திலுமே எல்லா யுகத்திலுமே எத்தனை ஆண் தெய்வங்கள் வந்து இந்த பூமியில் வந்து அவதாரம் எடுத்தாலும் பெண் தெய்வங்களும் கூட வந்து நின்று அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்காங்க. அதனால் சக்தி இல்லாமல் எந்த ஒரு செயலுமே முழுமை அறியாது. அப்பேற்பட்ட தேவியை எப்படி நாம் வந்து பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி மந்திர பிரயோகம் பண்ணி நம்மளையும் நம்ம சுத்திகம் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பூஜையின் முழு அதிகாரமே.